ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், போன வாரம் எனக்கு எக்ஸாம் இருந்ததுனால வர முடியல. என் தங்கச்சி உங்களுக்கு வந்து இறைவனோடு இசையாட நிகழ்ச்சியில் உங்களுக்கு ட்ரம்ஸ் வாட்ச் காமிச்சிருந்துருப்பா. ரொம்ப நீங்கள்லாம் என்ஜாய் பண்ணீங்க தானே? ஓகே, எனக்கு வந்து எக்ஸாம்ஸ்லாம் முடிஞ்சிருச்சு. ஸோ இந்த வாரம் நான் வந்து உங்களுக்கு கீபோர்டில் எந்த நுள்ளம் தங்கும் இசுநாயகா என்ற பாட்டுக்கான நோட்ஸை சொல்லித்தர போகிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் எப்போது போகிற நான் உங்களுக்கு ஃபுல்லாக வாட்ச் காமிச்சிடுறேன். அடுத்தது நான் உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக செய்தரேன். ஸோ நான் ஃபுல்லாக வாட்ச் காமிச்சிடவா? ஸோ ஏ வந்து 2 டைம்ஸ், அகெயின் எஃப், ஜி, எஃப், டி. இதான் ஃபர்ஸ்ட் லைன். அடுத்த ஏசு நாயகா வந்து எஃப். எஃப் 2 டைம்ஸ், தென் எஃப், ஜி, ஏ, ஜி. அகைன் தேர்ட் லைன் வந்துட்டு ஏ தான். ஏ வந்து அதே மாதிரி 2 டைம்ஸ், எஃப், தென் ஜி, தென் எஃப், டி. அடுத்த ஏசு நாயகாவுக்கும் அதே தான். இதான் ஃபர்ஸ்ட் 4 லைன்ஸ். அடுத்த வந்துட்டு ஏசு நாயகாவுக்கு சி போயிடணும். சி வந்து 2 டைம்ஸ். அடுத்த பி, சி, டி, சி. இதே தான் 2 டைம்ஸ் வாசிக்கணும். அடுத்த வந்துட்டு உந்தன் வீடாய் தங்கும், அந்த லைனுக்கு வந்துட்டு ஏ. ஏ 2 டைம்ஸ், தென் எஃப், ஜி, எஃப், டி. திருப்பி ஏசு நாயகாக்கு இ. இ 2 டைம்ஸ், அகெயின் இ, எஃப், ஜி, எஃப். அந்த பாட்டு நான் உங்களுக்கு ஒரு வாட்டி ஃபுல்லாக ஸ்லோவாக வாட்ச் காமிச்சறேன்.
இந்த பாட்டு இதே லைன்ஸ் தான் திருப்பி ஸ்டான்ஸ் ஆகும் வரும். இந்த பாட்டு ரொம்ப ஈஸி சாங் தான், உங்களுக்கு நோட்ஸ்லாம் நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க, நான் அதை உங்களுக்கு கிளியர் பண்ணுறேன். அடுத்த வாரம் இறைவனோட இசையாடல் நிகழ்ச்சியில் நானும் என் தங்கச்சியும் ட்ரம்ஸ்லையும் கீபோர்டையும் ஒரு ஜாம் செக்ஷன் மாதிரி பண்ணலான்ட்டு இருக்கோம், மறக்காமல் பாருங்கள். பை பை ஃப்ரம் ஜெஃபி.